ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஏஎன்ஐ மாஜித். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம்னா, ட்ரெண்டிங்கான லீக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்து வச்சுக்காங்க. அப்படின் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமாக தேவை வந்து ரிலீக்ஸு. ரிலீக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும்லாம் தேவையில்லை. கூகுளோ க்ரோமோ போயிட்டு நமக்கு தேவையான ரிலீக்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ரிலீக்ஸ்னு போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ வந்து இந்த சாங்கோட ஃபஸ்ட் லைனை நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஆப் வந்து பிக்சல் ஆப். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் கொடுத்தாக்கா நியூ டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரிலீக்ஸை வந்து ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக போடுவோம். ஒவ்வொரு லைனோட இது மட்டும் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக போட்டுடலாம். அப்புறம் தான் ரிலீக்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். போட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நாலாவதாக லேயர் இருக்கும் பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இமேஜ் சைஸ் கஸ்டம் இருக்கும், அதை கொடுத்து யூடியூப் தம்ப்னெயில்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எடிட் பண்ணுற வீடியோக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபாண்ட் கொடுத்துருங்க. ஏபின்னு வந்தால் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்ஸு. இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபாண்ட் இதுதான். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே வந்து நாலு கட்டமாக இருக்குது பார்த்திங்களா, மேலே வந்து கட்டம் கட்டமாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேக்னெட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கலாம். இதுதான் வந்து சென்டர் பொசிஷன். இதில் வச்சுட்டு சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இதை வந்து அல்ட்ராவில் கொடுத்துட்டு, ஏன்னா அப்புறம் தான் பார்க்க இமேஜ் நல்லாயிருக்கும். அல்ட்ராவில் கொடுத்துட்டு அடுத்த ரிலீக்ஸ் எடுப்போம். அடுத்த லைனை காப்பி பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அடுத்த லைனை காப்பி பண்ணிவிட்டு கொண்டே பிக்சல் ஆப்பில் வந்து அதுலேயே டபுள் டேப் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை என்டர் பண்ணுவோம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு மற்ற எல்லா லெட்டரையும் வந்து கேபிட்டலாக போடுவோம். கேபிட்டலாக போட்டு ஓகே கொடுத்தலாம். அந்த ரெண்டு ரெட் கலர் கோடு வர தான் சென்டர் பொசிஷன். சேவ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்துக்கலாம். அப்புறம் தான் இமேஜ் நல்லா இருக்குது பார்க்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து பவர் டைரக்டருக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணுங்கள். பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். பவர் டைரக்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் இன்டர்ஃபேஸ். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கோங்க, நான் அஜித் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைப் பண்ணிவிட்டு ரேஷியோ 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பண்ணி வச்சிருந்த பிக்சல் லேப் ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது ரிலீஸோட ஃபோட்டோ ரெண்டாவது லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்காக சும்மா ரெண்டு ஃபோட்டோ மட்டும் வச்சு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எத்தனை ரிலீக்ஸ் அதில் வருதோ அவ்வளோ செகண்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ராப் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அசையறதுனால க்ராப் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வேணுங்கிற சைஸில் கரெக்டாக வச்சிங்கன்னா அடுத்து வந்து அசையாது, அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மேலேயும் ஒன்று வந்து கீழே வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரிலீக்ஸ் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து தெரியாது அவ்வளோக்கா. லைட்டாக மேலேயும் கீழே வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்று வந்து மேலேயும் இன்னொன்று வந்து கீழே வர மாதிரி இருக்குது. ஸோ வந்து அப்படின்னா தான் இது தெரியும் அந்த கிராஃபிக்ஸு. கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து வீடியோ வந்து எப்படி சாங்காக மாற்றதுன்னு வந்து பவர் டயரில் பார்ப்போம். கேன் மாஸ்டரில் உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோவிலேருந்து எப்படி சாங்கை மட்டும் எடுத்துக்கிறதுன்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீடியாக்குள்ளே போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எதில் சாங் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நான் அந்த சாங்கோட இது வீடியோவாக இருக்க சாங் வந்து நான் எப்படி ஆடியோவாக மாற்றணும்னு காட்டுறேன். வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆடியோவாக மாறிடும். அதை அப்படியே கீழே இழுத்து வச்சுக்கலாம். இழுத்து வச்சுட்டு அவ்வளோதான், இந்த ரிலீஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லைன் முடிகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். பார்ப்போம், இப்போ பார்க்கலாம். அந்த லைன் கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்க்கலாம். இதோட முடியுது, அதை டேப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணி விட்டுலாம். இந்த லைன் பார்க்கலாம், இது இதோட முடியுது. இதை டேப் பண்ணிவிட்டு அதான் அடுத்து வந்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு இமேஜுக்கு நடுவில் ஒரு இமேஜாட தெரியுது பார்த்தீங்களா, அந்த மீடியாவட்ட அதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. இது வந்து நிறைய எஃபெக்ட் இருக்கும், உங்களுக்கு தேவைங்கிறது ஆட் பண்ணிக்காங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஒன்று உங்களுக்கு பண்ணி கேட்டேன் பாருங்கள். நம்ம ஏன் இப்போ மேலே கீழே வச்சோம்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து அது முன்னாடி இந்த டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து 0.5 செகண்ட் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க.
அப்படி அதை கொடுத்து ஆல் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா எல்லா டிரான்ஸ்லேஷனுக்கும் அதே ஒரு செகண்ட் வரும். பாருங்கள் ஏன் மேலேயும் கீழே வச்சோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிலீஸுக்கு மேலே அப்படியே இன்னொன்று வார மாதிரி வரும். அவ்வளோதான், இன்னொரு ரிலீஸ் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ. அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அதை கிளிக் பண்ணி இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஒரே நிமிஷம், ரெண்டு இதுக்கு வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன எஃபெக்ட் வேணால் இதில் அஞ்சாறு எஃபெக்ட் இருக்கும், இதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாறுறது தெரியுது பாருங்க. இதுக்கு வந்து ஒரு ரிலீக்ஸ் மேலேயே லைட்டாக இன்னொரு ரிலீக்ஸ் கீழே வச்சுக்கணும். லைட்டாக ரொம்ப ஓவராகுது, டிலீட் பண்ணிக்கலாம். ஒரே மெய்யே இருக்கனால ஒரே சொல்லுங்க, கிராப் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இல்லை, இதுவே நான் தான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன், கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து வச்சதுனால தான் அது ஒரே மெய்யே வராது. ஸோ வந்து லைட்டாக டிலீட் பண்ணிக்கிறேன், போதும். உங்களுக்கு சொல்லி காமிக்கக்கா ஒரு 4 செகண்ட் வீடியோ மட்டும் போதும் எனக்கு. அவ்வளோதான், அந்த சாங்கை கட் பண்ணிக்கிறேன். பவர் டயட்டில் எப்பயுமே அது பாதி கட் ஆகிடுச்சுன்னா சாங்கு மிச்சம் இருந்தால் அப்படியே டெலீட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ப்ரொடியூஸ் கொடுத்து கீழே ஃபுல் ஹெச்டியில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இதில் 4K முடியும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லா விதமான வீடியோஸும் நான் போடுறேன், ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்து கெயின் மாஸ்டருக்குள்ளே போகலாம். ஏன் கெயின் மாஸ்டருக்குள்ளே போகலாம்னு அப்புறமேல் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கெயின் மாஸ்டருக்குள்ளே போகிறோம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். கொடுத்து ரேசியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா கொடுத்து ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். கெயின் மாஸ்டரோட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெப்சைட் கெயின் மாஸ்டர், ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்து பேன் இன் ஜூம் கொடுத்து நம்ம ஃபோட்டோ வந்து அசையாமல் வச்சுக்கலாம். ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லேயர் கொடுத்து நம்ம பவர் டயட்டில் பண்ணி வச்சுருந்த வீடியோவை கொண்டு வந்து இதில் வந்து வைப்போம். வச்சுட்டு வேணுங்க சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இந்த லீக்ஸ் வந்து கீழே ஓரமாக வரமே வைக்கிறேன். கொடுத்து கீழே பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டிங் போயிட்டு அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இது வந்து பவர் டயட்லேயும் பண்ணலாம். ஏன் நான் ஏன் கெயின் மாஸ்டர் சொன்னேன்னா, வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் ஏன் கெயின் மாஸ்டர் சொன்னேன்னா, வெயிட் பண்ணுங்கள். பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து சுற்றியும் பார்டர் இமேஜ் ஆட வச்சுக்கலாம். இது வந்து பவர் டயட்டில் வைக்க முடியாது, பவர் டயட்லேயும் பிளெண்டிங்லாம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் எப்படி பவர் டயட்டில் பிளெண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஆனால் பவர் டயட்டில் பிளெண்டிங் இருக்காது, குரோமோக்கின் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இது பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணி ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம், செட் ஆயிரும். அவ்வளோதான், இந்த பார்டர் இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணோம். பவர் டயட்டில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி பிளெண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.